Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் குவைட்டா இருக்கீங்க. Hallelujah. Hallelujah. எல்லாரும் இந்த பக்கமா இருக்கீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் வரீங்களா மென்னுக்கு? சென்டருக்கு வாங்க. சோ ஒரு நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கிறதுக்கு. நேரா பார்க்கலாம் நம்மள. உங்களுக்கு அந்த நோட்ஸ்லாம் இருக்குல்ல தமிழ்ல ஆங்கில ஆங்கிலத்துல இருக்குல்ல உங்களுக்கு once we have the notes maybe you can just increase the volume on the pulpit mic a little bit more yeah. and then we can start off Check 1, 2, 3. Check 1, 2. A little bit more. Check 1, 2, 3. Check 1, 2. Okay, thank you. Hallelujah. Hallelujah. அருமையான இந்த சனிக்கிழமை மத்தியான வேளையில் நாம் அனைவரும் சேர்ந்திருக்கிறோம். வேளையில் நம்ம கண்களை மூடி நம்ம இந்த வேளையை நேரத்தை ஆண்டு கையில் நாம் பரிசுத்தாண்டவரே இந்த அருமையான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் உங்களுடைய ஆவி நம்மோடு ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறீர் தேவனே எங்களை ஆயத்தப்படுத்தவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தும் தேவனே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீரே பெரியவர் நீரே பரிசுத்தர் உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் இந்த வேலையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேலையிலும் எங்களை ஆசீர்வதி எங்களுடைய செபிகளை தெரிந்தரலும் ஆண்டவரே தேவனே நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தி இயேசுவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் உங்களுடைய வேதாகமத்தை தயவுசெய்து எபிரேயர் பக்கம் அதிகாரம் 6 நாம் திருப்பிக் கொள்வோமாக எபிரேயர் அதிகாரம் 6 நாம் திருப்பிக் கொள்வோமாக போன வாரம் நம்மளுடைய மூத்த போதகர் அவர் 4:5 அவர் முடித்தார் 5 வந்து அவர் கடைசி கட்டம் வரைக்கும் அவர் பேசினார் கடைசி கட்டம் அவர் இன்னும் முடிக்கல அந்த கடைசி கட்டம் 5 கடைசி கட்டத்திலிருந்து நம்ம 6 நம்ம வரும் உங்களுடைய வேதாகமத்தை எபிரேயர் 5 நாம் திருப்பிக் கொள்வோமா 5 வசனம் 11 கடைசி வரைக்கும் நீங்க வாசிங்க யாராவது இந்த மெல்கி தேசியை பற்றி நாம் விசித்திரமாக பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்தாரம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாக இருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாக நீங்கள் பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞான கிரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே ததும்
இந்த ஐந்தாவது அதிகாரம் தேங்க்யூ சிஸ்டர் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் முடிவு கட்டத்தில் இந்த ஐந்தாவது அதிகாரத்தை எழுதுனவர் என்ன சொல்றாருன்னா இந்த எபிரேயர் புத்தகத்தை எழுதுன என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் பால் குடிக்கிறவங்களை பார்க்கையில் நீங்க நல்ல உணவு உண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க காணப்பட வேண்டும் என்று அவர் இங்க மெய்யாகவே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆனாலுமே இப்பொழுது உங்களுக்கு தேவை பால், பெரிய சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, உங்களுக்கு தேவை பால். ஏன்னா நீங்க பால் குடிக்கிறவர்கள் போல நீங்க இருக்கிறீங்க, நீங்க பால் குடிக்கிறவர்கள் போல நீங்க நடக்கிறீங்க என்று அவர் சொல்கிறாரு. ஏன்னா யார் யார் வந்து பால் குடிக்கிறாங்களோ, இப்போ ஒரு குழந்தை அவங்க பால் குடிக்கிற குழந்தை, அதற்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? முன்பாக இருந்து ஆண்டவரோட வார்த்தையை சொல்ல முடியுமா? இல்லை வெளியே போய் வேலை தான் செய்ய முடியுமா? இல்லை சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? முடியாது. ஒரு குழந்தை பார்க்கையில் பால் குடிக்கிற குழந்தையாக இருக்கும் பொழுது அதுக்கு அந்த அந்த லிக்விட் ஃபுட் மண்ணு சாப்பிட கூட இல்லாத பொறுப்பு, பல்லு கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பிள்ளை காணப்படுது. ஆனாலுமே நம்ம எப்படி இருக்கிறோம், நமக்கு ஆகாரம் எந்த மாதிரியான ஆகாரம் உட்கொண்டு கொண்டு இருக்கிறோம், வாழ்க்கையை முடிகிற வரைக்கும் நம்ம பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக காணப்படுவோமா, இல்லை நம்ம நல்ல மாமிசத்தை சாப்பிட்டு பிறருக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவங்களும் பால் குடிக்கிற பிள்ளைகளை இருந்து மாமிசத்தை சாப்பிட்ற ஆட்களாக மாற்றக்கூடிய ஆட்களாக நம்ம காணப்படுகிறோமா என்று இங்க அவர் சொல்கிறார். How often, how long are we going to drink milk alone? We should be people who are eating meat, growing strong bones. Amen. அந்த மாதிரி இங்க அவர் சொல்கிறார். முக்கியமாக இந்த ஒரு காரியமாக இருக்கு, சபைகள்ல நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்து பல வருடமாக சபையில கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் பால் தான் பிடித்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்குமே நியூ மேக்ஸ் தான் நம்பர் ஒன். ஆனாலுமே எப்ப நீங்க வந்து மாம்சம் சாப்பிட போறீங்க, எப்ப நீங்க பல பல மாதிரியான சாப்பாடு சாப்பிட போறீங்க, மெச்சூரிட்டி ஆண்டவர் வார்த்தைக்குள்ள எப்ப நம்ம ஆழமாக நம்ம வளர போறோம், ஆவியில வளர போறோம் என்று அவரு ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து கரெக்டா இங்க ஆறாவது அதிகாரத்துக்கு அவரு வராரு. ஆறாவது அதிகாரத்துக்கு இங்க போவோமா? ஆறாவது அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று, தயவு செய்து வாசிங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு எண்மைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அவர் வந்து ஒரு காரியம் சொல்றாரு, அவர் வந்து நீங்க செத்த கிரியைகள் என்று சொல்றாங்க, டிக் ஒர்க்ஸ் என்ற காரியங்கள் சொல்றாரு. இப்ப பாருங்க, யூதர்களோட கண் பார்வையில கிரியைகள் முக்கியம், கிரியைகள் முக்கியம், கிரியைகள் வந்து எல்லாம் அவங்களை வந்து எப்படி அவங்க தொழுது கொள்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், எப்படி காப்பு நாடார்கள், அவர்கள் வணிந்து கொள்கிறார்கள், எந்த இடத்தில் அவர்கள் போகிறார்கள், எந்தெந்த நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், எந்த பொசிஷன்ல எதை பார்த்து எந்த திசையை நோக்கி அவர்கள் ஜெபிக்கிறார்கள், என்னென்ன சேவைகள் அவர்கள் செய்கிறார்கள், எப்படி அவர்கள் வந்து அவர்கள் கைகளை கழுவுறார்கள், அவர்களுடைய கால்களை கழுவுறார்கள், எந்தெந்த மாதிரியான தப்புக்கு எந்தெந்த மாதிரியான நியாய தீர்ப்பு என்று இந்தெந்த மாதிரியான காரியங்கள் அவர்களுடைய ரத்தத்தில் ஊறிக்கொண்டு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையாக காணப்படுகிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல, எப்படி இப்படிதான் வாழணும், இப்படி வாழாட்டி இப்படி நடக்கும், இப்படிதான் ஆண்டவர் என்றால் இதுதான் என்று அவர்கள் செயல்கள் நிமித்தம் அவர்கள் செய்து கொண்டிருந்த ஆண்டவரோட கிருபையை அவர்கள் அணிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். They do not understand the grace of God. இங்க அவரு அழகா சொல்றாரு, மனம் திரும்புதலும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கணும். இவர்களுக்கு புது கிறிஸ்துவர்கள் என்று காணும் பொழுது மனம் திரும்புதல் முதலாவது காணப்பட வேண்டும். நடக்கிறோம் கிளாஸஸ்ல முடிந்த பிறகு அவங்களை நம்ம வந்து மனம் திரும்புதலுக்குள்ள வழி நடத்துறோம். You have to confess
இதற்கு முன்பாக நான் பாவியாக வாழ்ந்தேன், பாவியாக இருந்தேன். இது என் வம்சம், ஆதாமிலிருந்து வந்தது. என் அப்பா பரிசுத்தர் அல்ல, என்னோட தாத்தா பாட்டி பரிசுத்தர் அல்ல, அவங்க பாவிகள், நானும் பாவிதான். எப்படி பாவி? சிந்தையிலும் பேச்சிலும் என்னுடைய செயலிலும் நான் பாவியாக காணப்படுகிறேன் என்று அவங்க முதல் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, இந்த மாதிரியான காரியங்கள் எடுத்து நான் போக போகிறது இல்லை. ஐ வாண்ட் ஹேவ் அ கம்ப்ளீட் சேஞ்ச், இட்ஸ் கம்ப்ளீட் ரிபென்டன்ஸ். மனம் திரும்புதலுக்குள்ள அவங்க வராங்க, அவங்க மனதால மாறி நான் மனம் திரும்புகிறேன், நான் இயேசுவை அடுத்த காரியம் விசுவாசிக்கிறேன். விசுவாசம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் என்னுடைய சத்த கிரியைகளால நான் வந்து இந்த பாவத்தை செய்தேன். இந்த பாவத்தை செஞ்சதால நான் இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு பலியாக கொடுத்து நான் என் பாவத்தை நான் தீர்த்து கொள்கிறேன். இல்ல, நான் வெளியில போய் சில ஏழை மக்கள் எடுத்து நான் வந்து பணம் கொடுத்து நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்கிறேன் என்றது கிடையாது. உன்னுடைய பிராயச்சித்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் நிமித்தம் தான். அல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய மீட்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு மூலமாக தான், அது விசுவாசத்தின் மூலமாக தான் வரும். ஆமென். நம்ம வந்து செத்த கிரியைகள் நிமித்தம் செய்ய முடியாது. We cannot be talking about cleansing rites. You know, இப்படி இந்த மாதிரி நான் கழுவி, இந்த மாதிரி இப்படிதான் செஞ்சு, இப்படி உட்காந்து நான் கையை கழுவிட்டு, காலை கழுவிட்டு நான் இப்படிதான் ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும். இது வந்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவர் ரத்தம் அவர் மீட்பு தான் உங்களுக்கு நித்திய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். ஆமென். இது நம்ம அருமை. இது this is a truth that author drives through. நான் இது சொல்றது, இது வந்து உங்களுக்கு முக்கியமா உங்களுடைய மனப்பான்மை நம்ம பார்க்கணும். you have a change of heart. அந்த change of heartல வந்து உங்களுடைய மன திரும்புதல் பிறகு ஒரு புது விசுவாசத்துக்குள் நீங்க வர வேண்டும். அந்த விசுவாசம் தான் உங்களை ஒரு புது உறவுக்குள் அது கொண்டு வரும். it's that important. It's that important, my brothers and sisters. நம்ம ஆண்டவருக்குள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையாக இருக்கிறது. தொடர்ந்து வசனங்கள் 4-6 வாசிக்கிறது. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பெரிய கடினமான ஒரு வார்த்தையை இவர் சொல்கிறார். இட்ஸ் சம்திங் வெரி சிவியர், ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை சொல்றார். எப்படின்னா, நீங்க எல்லாத்தையும் புசித்து எல்லாத்தையும் அனுபவித்து, எப்படின்னா ஆண்டவர் ஆண்டவர் நீங்க வந்துட்டீங்க, எப்படி மனம் திரும்பிட்டீங்க, நீங்க மனம் திரும்பிட்டு நீங்க அந்த விசுவாசத்தின் பயணத்தை நீங்க தொடங்கிட்டீங்க. அந்த விசுவாசத்தின் பயணத்தை நீங்க தொடங்கினதுக்கு பிறகு, நீங்க ஆவியில் நிரம்பினதுக்கு பிறகு, நீங்க அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய வல்லமையை அறிந்து ருசித்து நீங்க புசித்த பிறகு, எப்படி நீங்க மறுபடியும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு உங்களால திரும்ப முடியும்? எப்படி அந்த பழைய சாக்கடையான வாழ்க்கைக்கு நீங்க மறுபடியும் போக முடியும் என்று அவர் வந்து இங்க ரொம்ப அழுத்தமாக அவர் சொல்கிறார். How is it then? ரொம்ப அவ்வளவு ஈஸியா மறக்கிறதுக்கு ஆண்டவருடைய அன்பு? Is it that easy for you to forget? ஆண்டவரோட ஆவியானவரோட அப்படி நிரம்பி அந்த அந்த டேஸ்ட், அந்த அந்த புசித்து பார்த்தது நீ மறந்துட்டியா என்று அவர் சொல்கிறாரு. இட்ஸ் சோ வண்டர்ஃபுல் ஹவ் ஹி புட்ஸ் இட் தேர். எவ்வளவு அழகா அவர் சொல்றாரு, நீ வந்து மறந்துட்டியா, மறுபடியும் நீ வந்து இதெல்லாம் செய்யறது அவர் மறுபடியும் சிலவில வச்சு அறையிற மாதிரி இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கு யோசிக்கிறது. எப்படி நம்ம மறுபடியும் ஆண்டவரை வந்து சிலுவையில வைத்து அறைய போகிறோம்?
But it's a metaphorical speech. உங்களுக்கு புரியுதா? அது வந்து அவர் மறுபடியும் நம்ம ஆண்டவரை எடுத்து அவரை நம்ம மறுபடியும் சிலுவையில ஆணி வைத்து அடிப்பது என்று கிடையாது. ஆனா நீ செய்யற காரியமாக இந்த காரியம் நீ மறுபடியும் பின்தங்கி போகிறது. ஆண்டவருடைய காரியத்துக்கு நீ முன்பாக வராத படிக்கு உன் பழைய வாழ்க்கை உன்னுடைய பழைய பாவம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள் நீ மறுபடியும் சிக்கி கொண்டு போகுது. நீ ஆண்டவரை சிலுவையில அடிக்கிறதுக்கு சமம் என்று இவர் மெய்யாகவே சொல்கிறார். இட்ஸ் சம்திங் வெரி வெரி சிவியர். அவர் உதாரணம் சொல்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வந்து வாழ்ந்த காலத்துல 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களும் அவர் வந்து சமமாக இருந்தார். அவர் அன்பு காட்டினாரு, அவருக்கு அதிசயம் செய்தாரு, அவர் ஆகாரம் கொடுத்தாரு, எல்லா காரியத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கு செய்தாரு. ஆனா 12 சீஷர் அதே ஆண்டவர் பக்கத்துணையாக இருந்தாரு, அதே ஆண்டவர் சொல்ற பேச்சை கேட்டாங்க, அதே ஆண்டவர் செய்யற காரியங்களை இவங்க ஒன்றாக இருந்தாங்க. ஆனா ஒருத்தன் அவன் முழுகத்திருப்பான். How is it possible? எப்படி ஆண்டவர் என்று அறிந்து நீ அவனுக்கு துரோகம் செய்தாய்? இங்க வந்து நீங்க அனேனே சஃபாரியா நீங்க பாக்குறீங்க. அவங்க சொல்லல நீங்க எல்லாத்தையும் வித்து நீங்க கொடுக்கணும்னு. அவங்க எல்லாம் வாக்குறுதி செய்து ஆண்டவர் சன்னதிக்கு மூலமா நான் வித்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆனா அதுக்கு பின் வாங்கி போனாங்க. அதற்கு சம்பளமாக அவங்க மரணம் அடைந்தார்கள். So it is something that we have to understand. ஆண்டவர் உடைய அன்பு, ஆண்டவர் உடைய ரத்தம் நம் மேல் இருக்கிறது. அவருடைய இட்ஸ் சம்திங் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட வகையில ஒரு அனுபவம் இருக்கும். ஆண்டவரை எப்படி நம்ம ரசித்தோம், ஆண்டவரை எப்படி புசித்தோம் என்று அதை நீங்க மறக்க கூடாது. Do not forget. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி வந்தா நான் உன்னை மன்னிப்பேன். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரித்தாரு. Because he died for us, God is a God who will forgive you. ஆண்டவர் மறுபடியும் நம்ம இடத்துல சொல்ற வார்த்தை என்னன்னா, உன் மனசை நீ பாதுகாத்துக்கொள்ளு. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய ஆவியும் ஆண்டவருக்கு நேராக வைத்துக் கொள்ளு. பின்வாங்கி போகாத. Don't forget his goodness, don't forget his grace. அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் நீ எந்த நாளும் நீ மறவாதே என்று அவர் சொல்கிறாரு. தொடர்ந்து 6-8 வாசிக்கா, 7-8 வாசிங்க. மழை பெய்து மழை பெய்துல அது கூட பெரிய மழை பெய்தது. மழை பெய்யும் பொழுது அது ஒரு இடம் பார்த்து பெய்தா எல்லா இடத்துலையும் பார்த்து பெய்தா? தரையிலையும் பெய்யுது, புல்லுலையும் பெய்யுது, அப்புறம் மரத்துலேயும் மழை பெய்யுது. ஆண்டவர் வந்து இது கனி கொடுக்கிற மரம், நான் இந்த மரத்தை கொண்டு தான் என் மழையை நான் கொடுப்பேன். இது கனி கொடாத ஒரு மரம், நான் இந்த மரத்துக்கு நான் மழையை கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அவர் பச்சைப்பாதம் பண்ணுகிறார்களா? இல்லை. On the good crop or on the bad crop, ஆண்டவர் அவருடைய கிருபை மேலானது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது மேலானது. God gives. He gives it, you know. அவர் வந்து அவர் எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறாரு. மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது, ஒரு கனி கொடுக்கக்கூடிய மரத்துலையும் பெய்யுது, முள்ளுள்ள செடிகள் இடத்துலையும் அது பெய்யுது. ஆண்டவர் நம்மை பற்றி இப்படி தான் சொல்கிறாரு. நம்ம யோசிக்கிறோம், நம்ம எங்கே நிற்கிறோம், வேவி நம்ம கனி கொடுக்குற மரமாக இருக்கிறோமா, இல்ல முள்ளுள்ள செடியாக நம்ம இருக்கிறோமா? Where are we? If it bears thorns and thistles, it is worthless and near to being cursed and its end to be burnt. ஒரு choice நம்மளுக்கு இருக்கு. There's always a choice. நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்குது.
நீ கடி நீ கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக நீ வாழ போறேன்னா அந்த டிசிஷன் உன் வாழ்க்கையில இருக்கு. நீ முள்ளுள்ள செடியாக நான் கனி கொடுக்க மாட்டேன் மற்றவங்களும் கனி கொடுக்க விட மாட்டேன் என்று நீ இழுக்கிற ஒரு ஆளாக இருந்தா என்றால் அதுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. Where there is a beginning, there will be an end. And ஆண்டவர் மாறாதவர். There is always அவர் செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். அவருடைய கிருபை மேலானது, அவருடைய கிருபை மேலானது. கிறிஸ்துவராக நம்ம வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. It is a very different life that we are in. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஓகே, நீங்க வந்து ஒரு அவர் சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி நான் எவ்வளவு சொல்றேன் கடினமான வார்த்தைகள் அவர் சொல்றாரு. We say so many things. But I want to tell you, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாரு. God is good. ஆண்டவர் நல்லவராக இருந்து நீங்க இதுக்கும் மேலாக பார்க்கிறீர்கள். You are better than this. You are better than this. You are better and you will do even much more better in the things that to come. எப்படினா ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுக்காக ரட்சிப்பு உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். யுவர் மைண்ட், உங்களோட அன்பு, உங்களோட இது வந்து உங்களோட செயல், மற்ற காரியங்கள் நீங்க பின்தங்கி போறீங்க, இந்த மாதிரி பாவ காரியங்கள் நீங்க இது பண்றதை விட ஆண்டவரோட காரியத்துக்கு நீங்க முன்பாக போங்க. ஏன்னா உங்களோட ரட்சிப்பு அது வந்து இந்த மாம்சத்துல இல்ல, உங்களோட ஆவியில இருக்கு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சொன்னேன் நேற்று நம்ம சபையில இருந்து ஒரு மகன், ஒரு சின்ன சிறிய சின்ன மகன், எனக்கு தெரியும் அவனை 9 வயசுலேருந்து ஹண்டி ஸ்கூல்லேருந்து அந்த மகனை எனக்கு நல்லாவே தெரியும். சுற்றி சுற்றி வரும், அண்ணன் 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 பாச 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 சுற்றி சுற்றி வரும். நம்ம சபையில் சேர்ந்த ஒரு மகன் தான், ஆனாலுமே அவர் வந்து ஒரு மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்ல நேற்று கருத்திற்குள் நித்திரை அடைந்தார். அவங்க அம்மா நேற்று கதறி அழுது அங்கே சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் எப்படி ஆண்டவருக்குள் இவன் விசுவாசமாக இருந்தானே, ஆண்டவருக்குள் விசுவாசமாக இருந்த மகன் எப்படி வந்து ஆண்டவரை எடுத்துக்கொள்ள முடியும். ஆண்டவருக்குள் விசுவாசமாக இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன் வந்து 70-80 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. 25 வயசு என் மகன், ஒரே மகன், ஒரே அடியில் அவன் எழுந்திருக்கிற மாற்றம் கண் முழிச்சு கண் திறந்து அவன் இறந்து போனான். கண்களை நினைந்துட்டான், நான் தான் சாத்துனேன். அங்கே ஜெபம் பண்ணுறது முழுக்க நான் வந்து அழுதுட்டேன், என்னால் முடியலை. இப்போ வரைக்கும் மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த கிளாஸ் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் கூட என்னால் இருக்க முடியல. இன்றைய 3 மணிக்காக வீட்டுக்கே வந்தேன். ஆனாலுமே ஆண்டவர் எனக்கு கொடுத்த சமாதானம் என்னவென்றால், நீ 25 வயது வரைக்கும் நீ வாழ்ந்தாலும் கூட ஆண்டவருடைய கிருபை நிமித்தம் நித்திய வாழ்க்கையை அந்த மகனுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நாம நித்தியத்தின் மக்களாக இருக்கிறோம். The salvation, the hope of salvation நமக்கு இருக்கு. நான் மறுநாள் இருள் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றோம், பயப்பட போகிறது. I am not afraid. ஏன்னா ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகமான வாழ்க்கையில உனக்கு உபத்திரங்கள் உண்டு. 5 வயதிலும் உனக்கு மரணம் உண்டாகலாம், 25 வயதிலும் உனக்கு மரணம் உண்டாகலாம், 55 வயதிலும் உனக்கு மரணம் உண்டாகலாம், 85-95 வயதிலும் உனக்கு மரணம் உண்டாகலாம். ஆனாலுமே இந்த மரணம் இந்த ஷார்ட் பீரியட், நீ நித்திய வாழ்க்கைக்கு உட்பட்டவனாக இருக்கிறாய். நானே என்னுடைய பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் அநேக உண்டு, நான் அதை உனக்காக ஸ்தாபிக்க போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது நமக்காக தான். இட் இஸ் ஃபார் அஸ். த ஹோப் ஆஃப் சல்வேஷன் இஸ் ஃபார் அஸ். அதனால தான் அந்த அன்பு, அந்த அந்த அப்போஸ்தலருக்கு நீதிமான்கள் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஓடினாங்க.
தலைய விட்டாங்க அவங்களை நிப்பாட்டி தலை கீழே அவங்களை வந்து சிலுவையில அறைந்தாங்க சில பேரை எரிச்சாங்க ஒரு ஒரு ஊழியக்காரனை வந்து ரெண்டு பக்கம் காலில் ரெண்டு குதிரையும் ரெண்டு பக்கம் ரெண்டு குதிரையும் வச்சு இழுத்து கொன்று போட்டாங்க மார்த்தஸ் சின்ன வயசுலேயே நிறைய பேர் இழந்து போன அந்த ஸ்டெஃபனை பாருங்க கல்லூட்டு எரியப்பட்டு சின்ன மகனாக இறந்து போன ஆனா அவனுடைய பூலோக வாழ்க்கையை பற்றி அவன் அவன் நினைச்சு பார்க்கல அவன் பரலோக வாழ்க்கையை குறித்து அவன் பார்த்தான் மற்றவர்களும் பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அவன் வாழ்ந்தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அப்படிதான் இருக்கணும் நம்ம பரலோக வாழ்க்கைக்கு ஆளானவர்கள் என்று நம்ம பயப்படணும் மறக்கவே கூடாது you must never forget that we must never ever forget 11வது வசனத்தை வாசித்து வாசிங்க நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் அதனால்தான் நம்மளுக்கு நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் ஆண்டவர் இடத்துல அந்த அன்பு ரொம்ப தேவைப்படுகிறது We need that. We need that. ஓடணும் நேற்று நான் உட்காந்து நேற்று வந்து இந்த 19வது தேதி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த அந்த பிரதர் வந்து என்னை இங்கே மீட்டிங் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க உடனே ஓடணும் மாச்சுவரிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் முடிந்த பிறகு நான் வெளியே வந்து உட்காந்தேன் ஞானஸ்தானம் இந்த 19வது தேதி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த பிரதர் பண்ணி அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு அவர் தான் வண்டி ஓட்டிட்டு போனார் என்ன அவர் சொன்னாரு பாஸ்டர் ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் திஸ் இதை நீங்கள் எப்படி சொல்வீங்க கர்த்தருக்குள் நித்திரையே நீங்கள் சொல்றீங்க மீன் அந்த பையன் வந்து 25 வயசு தான் இறந்து போயிட்டான் நீங்கள் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எனக்கு புரியல கொஞ்சம் சொல்றீங்களா அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு ஞானம் கொடுத்தாரு நம்ம அந்த பையன்கிட்ட சொன்னேன் இதனால தான் மணி நம்ம நேரம் பார்க்காத படிக்கு ராத்திரியாக இருந்தாலும் சரி காலையாக இருந்தாலும் சரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா சரி நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் நம்மளுடைய வீக் டேல நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் பிள்ளைங்க கூட நம்ம செலவு பண்ணலாம் தலைமை வெளியில் போய் படம் பார்க்கலாம் என்னென்னமோ காரியங்கள் செய்யலாம் ஆனால் ஏன் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு மேலே கீழே போடுறோம் ஏன் அத்தனை கதவுகளை தட்டுறோம் ஏன் யாராவது பார்த்தா அவங்க கிட்ட நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லுறோம் ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுக்கே தெரியாதுங்க That's the urgency of the gospel. இந்த மகன் இப்போதைக்கு என் கூட விளையாட மாட்டான் இப்ப என் கூட அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்னை போன் பண்ணி எனக்கு கஜோ பண்ண மாட்டான் ஆனாலுமே ஒரு நாள் நான் பரலோகத்துல பார்ப்பேன் நிச்சயம் எனக்கு இருக்கு பாதாளத்துல பார்ப்பேன்னு இருக்க மாட்டேன் ஆனா பாதாளத்துக்கு போகக்கூடிய எத்தனையோ உயிர்கள் அங்க இருக்கு அதற்காக நம்ம என்ன செய்யறோம் நம்ம சும்மா அப்படியே உட்காந்து பாக்குற பாண்டாத வசனத்துல சும்மா உட்காந்து இருக்குமா என் ரட்சிப்பு போதும் நான் வரேன் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் நான் விசுவாசிக்கிறேன் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட ஆண்டு பாஸ்தர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க தலையை கொடுக்குறோம் இல்லாட்டி மற்ற காரியத்தில் எதுவுமே நம்ம கலந்துக்க மாட்டோம் வெளியில போய் யாராவது உடம்பு சரியில்லை சொன்னா கூட அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டோம் நீங்க போய் நல்ல டாக்டர் போராட்டம் சொல்லுவோம் ஆண்டவர் சொல்லல நம்ம கிறிஸ்துவர்களாக ஆனால் நம்ம வந்து 100 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்வோம் நமக்கு நோய் இருக்காது நமக்கு பண பிரச்சனை இருக்காது ஆண்டவர் சொல்ல ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க உனக்கு நித்திய வாழ்க்கை உண்டு நீ இந்த 80 வருஷம் 90 வருஷம் வாழ்க்கைக்காக 1000 ஆயிரமான வருட நித்திய வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க போறியா அதுக்காக தான் கிறிஸ்துவர்கள் நம்ம ஓடுறோம் அதுக்காக தான் நம்ம சுவிசேஷத்தை யாராவது பார்த்து நம்மளை பார்த்து நம்மளை ஏசினா கூட பரவாயில்ல என்று ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம போறோம் That's the urgency of the gospel. அந்த பிரதர் சொன்னாரு எனக்கு புரியுது பாஸ்டர் எனக்கு புரியுது பாஸ்டர் This is what the Christian call is about. அதனாலதான் அவர் சொல்றாரு பாண்டாத வசனத்துல So that you may not become sluggish. But imitators of those who through faith and patience inherit the promises. பாண்டாத வசனத்தை மறுபடியும் வாசிங்கள் தமிழ்ல. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும்
முடிவு பரியந்தமும் நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் அப்படியே ஜாக்கிரதையாக அதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்று அவர் சொல்றாரு உங்களுக்கு கொடுத்த சத்தியம் பெரிய சத்தியம் நாளைக்கே நம்ம ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்தாலும் நாம் தேவனுக்குள் எழுப்பப்படுவோம் பரலோக வாழ்க்கைக்கு எழுப்பப்படுவோம் அதனாலதான் இங்க என்னால நின்று அப்புறமேல அந்த கண் விழிப்பு ஆராதனையிலும் என்னால நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்ல முடியும் பிகாஸ் ஆஃப் த ஹோப் ஆஃப் க்ளோரி ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் 13வது வசனத்தை வாசிங்கள ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாத படியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அபிரகாம் வந்து ரொம்ப நாள் காத்திருந்தான் ரொம்ப நாள் காத்திருந்தான் எதற்காக காத்திருந்தான் சொல்லுங்க ஒரு பிள்ளைக்காக காத்திருந்தான் ஆனா அவருடைய மனைவி வந்து 20 வயசா ஒரு 30 வயசா ரொம்ப வயசு 85 வயசு 90 வயசு அதுக்கு போகுது பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு ஆணாக இவன் காணப்பட்டான் ஒரு குடும்பமாக இவர்கள் காணப்பட்டார்கள் ஆனாலுமே ஆண்டவர் இவர்களின் இடத்தில் கொடுத்த ஒரு சத்தியம் என்னவென்றால் உனக்கு ஒரு வம்சம் உண்டாகும் அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் அந்த வாக்குறுதி ரொம்ப முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் 14வது வசனத்தை வாசிங்க நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் நிச்சயமாகவே இப்போது உனக்கு குழந்தை இல்லை ஆனால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து படிங்க அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் மனுஷன் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணப்படும்படிக்கு ஆணையிடுதலே சகல விசுவாசத்திற்கும் முடிவு இந்த பாருங்க யாரும் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அவங்களை விட மேன்மையாக இருக்கிறவங்க அவங்க ஆணையிட மாட்டாங்க அவங்களுக்கு முக்கியமானது பாருங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுக்கும் பொழுது என் மகன் மேல சத்தியமாக ஏன்னா அவன் மகன் தான் பொக்கிஷம் என் தாய் மேல சத்தியமாக ஆனா நம்ம சொல்லுவோம் கிறிஸ்துவருக்கு நம்ம வாக்குறுதி கொடுக்க கூடாது வாக்குறுதி கொடுக்க கூடாது ஆனா அபிரஹாமின் நேரங்கள்ல யார் இந்த வாக்குறுதி கொடுத்த அபிரஹாமா இல்ல ஆண்டவரா ஆண்டவர் சொல்றாரு அவர் சொன்ன வார்த்தை எப்படி எனக்கு மேல யார் இருக்கா நான் என் வார்த்தையை சொல்றேன் என் வார்த்தை மெய்யான வார்த்தை நீ பெருகுவாய் உனக்கு ஒரு மகன் இருப்பான் அவனோட சூழ்நிலையை பார்க்கல நான் இவ்வளவு வயதாகி விட்டது ஆண்டவர் வந்து அகோ சோடோம் கொமோரா அந்த பட்டணத்துக்கு அழிப்பதற்கு முன்னாக வரும் பொழுது இந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது சாரா சிரிச்சா நம்பாத சிரிச்சா ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் சொல்றது நடக்கும் அவரு வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றாததற்கு அவர் யாரு அசல்வாதி இல்ல அவர் ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் 16-17 வசனங்கள் மனுஷன் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணை இடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணை இடுதலே சகல விவகாரத்திற்கும் முடிவு அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் என்று சொல்றதுக்கு ஒண்ணு பேர் இருக்கு இது பேருனா சத்தியம் ஆண்டவருடைய சத்தியம்
ஆண்டவர் இங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் சத்தியங்களும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். எப்படி அபிரஹாமுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் கொடுத்த அந்த ஆணையை அவர் நிறைவேற்றினாரோ அதே போல இன்று நாம் அபிரஹாமின் வம்சத்தினர்களாக நம்ம இன்று மாறிவிட்டோம். எப்படி நம்ம அபிரஹாம் வம்சம் ஈஷாக் ஈஷாக்குடைய வம்சம் யாக்கோப் யாக்கோப் இஸ்ரவேலா மாறி இஸ்ரவேலோட கோத்திரம் 12 கோத்திரம் அது வளர்ந்தது. நம் யூதர்கள் அல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து அவர் மரித்த நாள் நம்ம இங்க வெளியில இருந்த ஒரு ஒன்னு கிளை ஒரு மரம் அங்கிருந்து பிடுங்கி ஆண்டவர் அவர் குடும்பத்துக்குள் வைத்தார். We are the wild vine. God broke that branch and put it into his family. We are the people of God. ஆண்டவர் கொடுத்த அந்த அந்த ஆணை அந்த சத்தியம் அது நிறைவேறுங்க. It will come to pass. God's word will come to pass. ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நிறைவேறும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக செய்ததை நாம் மறக்கவே கூடாது. அதனாலதான் நேத்து நான் ஒரு ஃப்ரெஷ் ஆன பிகாஸ் ஐ ஹேவ் டு கிவ் யூ திஸ் ஐ ஹேவ் டு டெல் யூ வை ஏன்னா எல்லாரும் நினைக்கிறோம் பாஸ்டர் நான் வந்து என் ஆசீர்வதிங்க எனக்கு ஆபரேஷன் இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்கு இந்த மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஆண்டவர் இருந்த காலகட்டத்தில் அவர் போற இடம்லாம் வந்து அவர் வந்து ஆட்களை குணமாக்கல அவர் வந்து இறந்தவர்களை அவர் வந்து உயிரோட வர வைக்கல சில பேரை தான். இப்ப எல்லா கிறிஸ்துவர்களுக்கு எல்லாருக்குமே மறித்து போனவர்களை உயிரோடு எழுப்புறதுக்கு அந்த வரம் இருந்ததுன்னா நம்ம காஸ்கே கம்பெனியை வந்து சிங்கப்பூர்ல வந்து க்ளோஸ் ஆ பண்ணிடுவோம். மரணம் உண்டு. ஆனா கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா அந்த நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கையை வந்து இயேசு கிறிஸ்து நிமித்தம் உண்டிதான். That is the only thing. 19th vasanam vasi 18 vasinga namakku mun maikapatta nambikai pettirumbadi anaikkalamai oli vanda namakku irandu maarada visheshangalai naan nirainda aarthan undaaga padikki evulavenum poiyuraiyada devan appadi seidhaar andha nambikai namakku nelaiyum urudiyum nerekkullaga pogurudhumaya aathuma anguramai irukkum ஆண்டவராகியாக்கு ஒரு பெரிய கப்பல் நகராம இருப்பதற்கு எந்த மாதிரியான அலை வந்து மோதினா கூட அந்த கப்பல் நகராம இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்டான நங்கூரத்தை கடல்ல இறக்குவாங்க. அந்த ஒரு நங்கூரம் போல ஒரு ஆணி வேற போற ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிறாரு. எந்த மாதிரி அலை வந்தாலும் எந்த மாதிரியான மரணம் தோன்றினாலும் எந்த மாதிரியான சூழ்நிலை சூழ்ந்து கொண்டாலும் எந்த மாதிரியான வியாதி நம்ம இடத்தில் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவோம் போவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதி அவர் கொடுத்த வார்த்தை நம்ம இடத்தில் இருக்கிறது. That is the hope that we hold on to. நம்ம ஏன் ஒரு அடக்க ஆராதலையும் ஒரு கண் விழிப்பு ஆராதலையும் நம்ம வந்து அழுகாத படிக்க நம்ம ஆண்டவருடைய நாமத்தை போற்றி பாடுகிறோம். ஏன் நம்ம வந்து இந்த மகன் மறித்து விட்டான் என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவருக்குள் நித்திரை அடைந்திருக்கான் என்ற வார்த்தையை சொல்கிறோம். ஏனென்றால் நித்திரை அடைவது நித்திரை உள்ளவர்கள் எழுப்பப்படலாம். அதே போல ஆண்டவருக்குள் நாம் இருக்கும் பொழுது பிரச்சனை சூழ்நிலைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லல உங்களுக்கு பிரச்சனை சூழ்நிலை வராது. அவரோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா உனக்கு அந்த நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த நம்பிக்கை நீ ரொம்ப கழுகு போல நீ துடித்துக் கொள்ளு. Don't be afraid. 20th வசனத்தை வாசிங்கள். இங்க பாருங்க
இங்க அவர் சொல்றாரு அது நமக்கு நடக்கும்படி ஆண்டவரோட வார்த்தை அது நமக்கு உண்டாகும்படி என்ன நடந்தது ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக சென்றார் he went before us to become the high priest பிரதான ஆசாரியராக நமக்காக அவர் சென்றார் இங்க பாருங்க பழைய அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க வருஷத்துக்கு ஒருத்தர் பிரதான ஆசாரியார் வந்து அந்த படிகளை செலுத்தி அவர் வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவார் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று தெரிந்து அவர் பிரதான ஆசாரியார் he has been chosen அவர் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை வைத்து அவர் உள்ள போவார் அங்க திரை இருக்கும் மற்றவங்க எல்லாம் திரைக்கு வெளியே தான் இருப்பாங்க திரை இருக்கும் திரைக்குள்ள அவர் போறாரு இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறாரு அவர் மரணம் அடைந்த பிறகு திரைச்சிலை கிழிக்கப்பட்டது அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு இடத்துல இல்ல ஆனா அவருடைய நாமத்தை சொல்லி அவரில் விசுவாசமாக இருந்து மனம் திரும்பி அவருக்குள் வாழ்பவர்கள் உள்ள ஆண்டவர் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லேலூயா this is something that you should know அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கணுங்க ஆவியானவர் எப்படி அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தாரோ இன்று நமக்குள் நம் இருதய ஆலயத்துக்குள் தேவாலயத்துக்குள் அவர் இருக்கிறார் யாரை போல அங்க போட்டிருக்குது மல்கிசீடை போல ஐந்தாவது அதிகாரத்துல பாச சொன்னாரு மல்கிசீடை பற்றி கொஞ்சம் போன வாரம் சொன்னாரு ஏழாவது அதிகாரத்துல மல்கிசீடேக்கு பத்தி இன்னும் அதிகமாக எழுதி இருக்கிறது நம்ம ஏழாவது அதிகாரத்துக்குள் திருப்போமா ஏழாவது அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிங்களே இந்த மெல்கிசேதேக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றையும் தசம பாகம் கொடுத்தான் இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமோன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் பாருங்க அபிரகாம் வந்து வீண் பிரச்சனைக்கு போக மாட்டான் அவன் சமாதானமான ஒரு மனுஷன் ஆனாலுமே ஒரு சூழ்நிலை உண்டானது நான்கு பெரிய ராஜாக்களை அவன் எதிர்நோக்கி வந்தான் அந்த யுத்தத்துல ஆண்டவர் அவனுக்கு முழுமையாக ஒரு வெற்றியை கொடுத்தாரு அந்த வெற்றி நிமித்தம் அவன் அந்த அங்க இருக்கிற பொக்கிஷங்கள் அங்க இருக்கிற பணம் அந்த காரியங்கள் அவன் சுகந்தரித்துக் கொண்டான் சுகந்தரித்துக் கொண்டு அவன் வரும் பொழுது மெல்கிசீடேக் என்று பிரதான ஒரு ஆசாரியர் அவரை சந்தித்தார் மெல்கிசீடேக் என்று பிரதான ஆசாரியரை அவர் சந்தித்து மெல்கிசீடேக் அவரை ஆசீர்வதித்தார் ஏன்னா இது நம்ம பார்க்கணும் எப்படின்னா அவர் பார்த்து அவர் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவருக்கு இருந்த எல்லாத்திலையும் அவர் வந்து ஒரு 10% கொடுத்தாரு 10% அவர் கொடுத்தாரு 10%ல் ஒரு பங்கு அவர் கொடுத்தாரு இங்க இருந்து நாம் பார்க்கிறோம் இங்க நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் எல்லா காரியத்திலும் 10%ல் ஒரு பங்கு ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்கிறோம் ஏன்னா எல்லாமே ஆண்டவர் இடத்துல வந்தது அவன் சொந்தமா போய் அந்த நாலு ராஜ்யங்களையும் அந்த நாலு ராஜாக்களையும் அவன் தேய்த்திருக்க முடியுமா முடியாது ஆண்டவர் அவன் இடத்துல இருந்தனால அவன் போய் அந்த காரியங்களை செய்தான் he went he became victorious அவன் தான் இது ஆண்டவர் இடத்திலிருந்து வந்ததுக்கு தெரிந்து ஆண்டவர் ஆலயத்துக்கு அவன் தசம பாகம் செலுத்தினான் பாருங்க இங்க மெல்கிசீதேக் அவரு இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவரு
சாலோமின் ராஜாவாக இருந்தது. ஷலோம், ஷலோம், ஷலோம் என்றால் சமாதானத்தின் ராஜாவாக அவர் இருந்தார். அவர் எருசலம், எருசலம், எருசலம் என்றால் என்ன? இது ஃபவுண்டேஷன் ஆஃப் பீஸ். எருஷ், எருஷ் ஃபவுண்டேஷன், அடிப்படை, யூனோ, அடித்தளம், சமாதானத்தின் அடித்தளம் என்று அர்த்தமாகும் எருசலம். எருசலம் அதான், எருசலம்ல அவர் ராஜாவாக அவர் காணப்பட்டார். நீதியின் ராஜாவாக அவர் சொல்லப்பட்டார். அமலக், அமலக் ஹிப்ருல வந்து கிங், அமலக், அமலக் ஜிடெக், ரைச்சஸ்னஸ், நீதி, மெல்கி ஜிடெக், மெல்கி ஜிடெக், அமலக், மெலக் இஸ் கிங் இன் ஹிப்ரு, ஜிடெக் இஸ் ரைச்சஸ்னஸ், நீதி. அவருடைய பேரில் நீதியும் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மெல்கி ஜிடெக் என்று அவருடைய நாமமானது, அவருடைய நாமம் நீதியின் ராஜா. அவர் சாள்கிற இடம் சமாதானத்தின் அடித்தளம், எருசலம் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆதியாகமத்தை எழுதினவர் எல்லா காரியத்தையும் அழகாக எழுதுவார். யார் எந்த காலத்தில் எப்படி பிறந்தார்கள், என்ன நடந்தது, மூன்றாவது வசனத்தை பாருங்களேன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். இவன் நாட்களிலே துக்கமும் துவக்கமும் ஜீவனையும் முடிவும் முடிவு முடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைநிறுத்துகிறான். இவனுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, தகப்பனும் தாயும் பற்றி எதுவுமே இங்க எழுதப்படவில்லை. இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். எப்படி ரொம்ப மிஸ்திரி, இது ஒரு மிஸ்திரி, சொல்ல முடியல. இவர் டிடேன் என்று ஒரு பாத்திரம், ஒரு கதாபாத்திரம் டிடேன் என்று வந்தார். டிடேன் என்று கதாபாத்திரம் இந்த இடத்துல வராது. இந்த ஆதியாகமத்தில், இந்த ஆதியாகமத்தில் டிடேன் என்ற கதாபாத்திரம் வந்து இங்க ஆதியாகமம் 14 அதிகாரம் 17 20 வசனத்துல இதான் நடக்குது. அவர் டிடேன் என்று வராது, அவரை பத்தி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனா அப்ரஹாம், அப்ரஹாம் யாருடைய மகனாக காணப்பட்டார், ஆண்டவராக இயேசுக்கு, ஆண்டவர் பிதா அவன், அவர் மேல் இருந்து, அவர் மேல் கரிசனையாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு தெய்வ மனுஷன், ஒரு வீரன். அந்த வீரனை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இந்த ஆள் காணப்பட்டாரு. ஆசீர்வாதம் பெற்று இவன் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து இவனுக்கு கிடைத்தது எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு கொடுத்தான். So we only know this. In the anaalume inga neenga paathina in the order of Melchizedek na vande aandavaraga Yesu Christu inga kurithu inda kaari sollapattirukku 4th vasanatha vaasinga. Ivan eppadu periyavana irukran paarungal kothra thaivanagi Abraham mudalai kollaiyidapatta porukalil ivanukku dasamavaagam koduthaar. Ipo na 5 la 7 vaasinga. அதிகாரம் முழுவதுமே இந்த மெல்கி ஜிடெக் பத்திங்க, அவரை பத்தி தான் இங்க எழுதியிருக்கு. 7th அதிகாரத்துல முதல் ஆசாரியார் யாரு, யாரு? ஆரோன். முதல் ஆசாரியார் வந்து ஆரோன் என்று யார் நியமித்தார்? தேவன். தேவன் முதல் ஆசாரியர் ஆரோன். ஆரோனின் வம்சத்தில் இருப்பவர்கள் அவர்கள் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் ஆண்டவர் நியமித்தார். நியமித்து எல்லா கோத்திரத்தில் இருப்பவர்களும் அவர்கள் வேலை செய்வார்கள். அவர்களின் பத்தில் ஒரு பங்கை எடுத்து லேவிய கோத்திரம் இவர்கள் ஆசாரியர்கள் இடத்துல கொடுப்பார்கள். அப்படிதான் அது நிமித்தம் இவர்கள் வாழுவார்கள் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. சோ இந்த ஆசாரியர் கோத்திரம் என்று சொல்லும் பொழுது அது அப்ரஹாமின் காலம் முடிந்து, ஈஷாக்கின் காலம் முடிந்து, யாக்கோப்பின் காலம் முடிந்து, யாரு, மோசேயின் காலத்தில் இது
நிறைவேற்றப்படுகிறது. ஆனாலுமே இங்க அப்ரஹாமின் காலத்துல மல்கிசீதேக் என்ற ஒரு பிரதான ஆசாரியர் இங்க இருந்தார் என்று இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இங்க இந்த ஏழாவது அதிகாரம் முழுவதுமே இங்க அதை பற்றி தான் சொல்றது. அவருடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை. அதனாலதான் இங்க வந்து ஆதியாகமத்துல அவரை குறித்து பெரிய வார்த்தை என்ன சொல்ல, அவர் எங்க இருந்து வந்தாரு, அவருடைய அப்பா யாரு, அவருடைய அம்மா யாரு, ஒண்ணுமே தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு பேரு யாருக்குமே இல்லை. இந்த ராஜா சமாதானத்தின் பிரபு என்று யார் அழைப்பாங்க? இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் ராஜா என்று இங்க மல்கிசீதேக்குடைய வார்த்தை இங்க இருக்குது. அதனாலதான் இங்க நீங்க பார்த்தீங்களானா ஏழாவது அதிகாரத்துல இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் மல்கிசீதேக்கையும் அவங்க ஒப்பிட்டு அவங்க பேசுகிறார்கள். இந்த ஆர்டர் ஆஃப் மல்கிசீதேக், உனக்கு நான் ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு இருக்கிறார் என்று இங்க இதை எபிரிய புத்தகத்தை எழுதின இயக்குனர் அவர் சொல்கிறார். தொடர்ந்து படிப்போமாக 9-10. அன்றியும் மெல்கிசேசேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன பொழுது லேவியனானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். 9-10. இதான் நம்ம சொன்ன இந்த காரியம். இங்க லேவியர்கள் கோத்திரத்துல இவர்கள் இருந்தாலும் கூட அப்ரஹாம் வந்து அவன் அவ்வளவு பெரிய ஒரு ஆளாக காணப்பட்ட போது கூட அவன் வந்து தசம பாகத்தை செலுத்தினான். அவன் வந்து ஆசாரியரை பார்த்து அவன் ஆண்டவருக்கு சேர வேண்டியதை அவன் கொடுத்தான். ஆனாலுமே we look at our life and we look at Christ and our Yesu Christu and amen nokki paarpomaga. How can Jesus be compared to Melchizedek? Avara vasana vasina allahulum israel janangal levi kotra aasariya muramikutpatti irundallavo nyaya pramanathai petrargal andra aasariya muramiyinale poorna paduthal உண்டாக இருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? இப்ப லேவிய கோத்திரத்துல இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இப்ப லேவியர் கோத்திரம் சொல்றோம், இப்ப ஆசாரியர் கோத்திரம் சொல்றோம், இவர்கள் செய்ய வேண்டிய காரணம் பூர்ணமாக எல்லாமே முடிந்து விட்டது என்ற காரியமாக ஆனதென்றா, எதற்கு இவருக்கு அப்புறம் ஒரு ஒன்னு ஆசாரியர் வர வேண்டும்? Why do we need another high priest? எதுக்கு நமக்கு தேவை? லேவியர்கள் எல்லாமே பார்த்துக்குவாருங்கள. இப்ப ஆண்டவருடைய சட்டமானது வந்து அது முழுமையாக இருந்ததுன்னா இட் இஸ் இனஃப், நம்ம வந்து பரலோக வாழ்க்கைக்கு போகக்கூடிய அது முழுமையை அது தந்ததுன்னா, அப்ப நம்ம வந்து யூதர்களாக இருக்கலாமே, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய தசம பாகத்தை ஒட்டி செலுத்தலாமே, நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த 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 லேவியருடைய கோத்திரத்தின்படி அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் படி நம்ம வாழலாமே. இதற்கும் மேலாக இந்த லேவியர்கள் இந்த இவர் இந்த பிரதான ஆசாரியர்கள் இவர்களின் மேலாக எதற்கு நமக்கு ஒன்னொரு பிரதான ஆசாரியர் தேவை? Why do we need another high priest? Why do we need? It is something is very very important because the law cannot save us. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 10 கற்பனைகளும் மத்த காரியங்களும் கொடுக்கிறது எதுக்கு? ஆண்டவர் நீ இப்படிதான் வாழணும், ஏன்னா அவங்களுக்கு தேஸ் நோ லா, நீ எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் வழி நடத்தினாரு, இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் நீ இருக்கணும். ஆனா நீ பாவம் செய்வ, உன் பாவத்தின் நிமித்தம் இந்தந்த மாதிரியான வழிகளை நீ செலுத்தணும், அதற்கு பிராயச்சித்தமாக ஆடு மாடுகள் அது வந்து பலியாக போகும், அதன் அந்த வழிகளை ஆண்டவருக்கு முன்பாக செலுத்துவது யாரு? அந்த ஆசாரியர். அது உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னுடைய பாவங்களை அது ஞாபகப்படுத்தும் தவிர்த்து அந்த பாவத்தை எடுத்து போகிறார். பாவத்தை எடுத்து போகக்கூடிய காரியம் என்ன?
ஆண்டவர் ஒன்றுதான். God is the only one who can erase our sins. நம்ம கொடுக்கிற பலி அல்ல, நம்ம செய்யற செயல்கள் அல்ல. அதனாலதான் பிரதான ஆசாரியர் அவரின் நிமித்தம், அவர் பாவத்தின் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் பழுதடையாத ஒரு இள ஆட்டுக்குட்டியே அவர் எடுத்து அந்த ரத்தத்தை அவர் ஆண்டவருடைய சன்னதியில அவர் கொடுத்து அவர் பலி செலுத்துவார். ஆனா அந்த பலி செலுத்துவது வந்து அந்த பாவம் அவங்க செய்தது இனிமேல் இவங்க செய்யக்கூடாது என்றதுக்காக தான் தகர்த்து, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த பாவம் மன்னிப்பு பல தடையாத தேவ ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் வரும். அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக வந்தாரு, நமக்காக பலியும் ஆசாரியருமாக மாறினாரு. சொல்ற மாதிரி அவரும் பலியும் ஆட்டுக்குட்டி பலி ரத்தம், அந்த ரத்தத்தை அவரே ஆண்டவர் சந்நிதியில எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய நாமத்தை நிமித்தம், என்னை விசுவாசிப்பவன் நிமித்தம் அவர்களுக்கு விடுதலை நான் கொடுக்கிறேன், அந்த ரட்சிப்பை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். It is so important. அதனாலதான் மெல்கிசேதேக் வந்து அவரு அந்த ஒரு பிரதான ஆசாரியராக இருந்தார். He was the high priest. அதே ஆர்டர். எங்க மெல்கிசேதேக் பத்தி ஒண்ணுமே சொல்லல. அவரு பாவம் இருக்குதா, அவர் பிறந்தாரா, அவர் வந்து எப்படி வந்தாரு, அவருக்கு அப்பா யாரு, அவருக்கு தாய் யாரு, ஒண்ணுமே தெரியல. வேத நிருபர்கள் சொல்றாரு அந்த காலகட்டத்துல தேவன் மெல்கிசேதேக்கோட தோற்றத்துல வந்திருப்பாரு என்று. But without making any assumptions, வேதாகமம் சொல்றபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மெல்கிசேதேக்க போல அவர் காணப்பட்டார். மெல்கிசேதேக்க போல அவர் காணப்பட்டு அவர் நமக்காக அவர் மரித்து அவர் பலியாக மாறி அவர் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நாம் ஆண்டவரோட பிள்ளைகளாக நாம் மாறணும். It is a very beautiful thing, my brothers and sisters. ஏன்னா நம்மளுடைய ரட்சிப்பு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து ஃப்ரீ, வெரி ஃப்ரீ. நீங்க என்ன நம்ம வந்து சும்மா ஞானஸ்தானம் எடுத்த போதுமே ரட்சிப்பு வந்துட்டு ஃபினிஷ் ஓவர். நோ, இட்ஸ் நத்திங், இட்ஸ் நெவர் ஃப்ரீ. இந்த தடவை நம்ம வழி செலுத்த தேவையில்லை. ஏன்னா நமக்காக ஆண்டவர் பலியாக மறித்து போனார். அவர் பலியாக மறித்து போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அந்த தேவாலயத்திலிருந்து அவர் எடுத்து அவரை விசுவாசிக்கிற யாரோ அவரை எடுத்து அவர் ஸ்தாபித்தார். எப்படி ஆண்டவர் இடத்துல ஒரு பிரதான ஆசாரியார் அவங்களுக்காக விண்ணப்பம் செய்து அவர்கள் பாவங்களுக்காக அவர் மன்றாடி ஜபிக்கிறாரோ, இன்று நம்மளுடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக பிதாவின் இடத்துல மன்றாடி ஜபிக்கிறாரு. அவ்வளவுதான். The whole chapter 7 is about this. It is so important. ஆண்டவர் வந்து அவர் சத்தியம் சும்மா சார் செய்ய மாட்டாரு. ஹி டசன்ட் ஜஸ்ட் ப்ராமிஸ். அவர் சத்தியம் செய்தால் அவர் நிறைவேற்றுவார். வாட் எவர் ஹி ப்ராமிசஸ், காட் வில் மேக் இட் கம் டு பாஸ். எப்படி மெல்கிசேதேக் அந்த காலகட்டத்தில் அப்ரஹாம் அவனிடத்து போய் வணங்கி அவருடைய தசம பாகத்தை செலுத்தினாரோ, நம்மளுடைய வாழ்க்கை நம்ம தசம பாகமாக ஆண்டவருக்கு செலுத்துறோமா? நம்மளுடைய வாழ்க்கை நீங்க சொல்லுங்க, ஆமா பஸ்ல மாசம் மாசம் நான் காசு கொடுக்குறேன், உங்க பணம் வந்து தசம பாகம் அல்ல. என்ன பார்த்து என்ன புதுசா பேசுறாரு? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தசம பாகம் கொடுக்கிறீர்களா? பத்தில் ஒரு பங்கு உங்க நேரத்தை கொடுக்கிறீங்களா? பத்தில் ஒரு பங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தது நீங்க ஆண்டவர் இடத்துல சந்தோஷமா கொடுக்கிறீங்களா? இது நம்ம எது கொடுக்கிறோம்? வேதாகமம் சொல்றதுக்காக நம்ம கொடுக்கல.
உங்க போதகர் சொல்றதுக்காக நம்ம கொடுக்கல, ஏன்னா ஆண்டவர் நம்ம மீட்டு கொண்டார் என்ற அந்த சந்தோஷத்துக்காக நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவர் நம்ம நம்பூரமாக இருக்கிறார், நம்ம நம்பிக்கையாக இருக்கிறார் என்ற அந்த உறுதினால நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறது கூட அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தசம பாகமாக இருக்கிறது. ஏன்னா உங்க நேரத்தை கொடுக்குறீங்க, உங்க உழைப்பு கொடுக்குறீங்க, சந்தோஷத்துல மற்றவங்களும் அந்த அந்த வாழ்க்கைக்குள்ள வரணும் என்று நீங்க ஓடுறீங்க. இது ரொம்ப முக்கியம். 26வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாருமே பாவிகள், அது உங்களுக்கு முதல் முக்கியமா தெரியணும். ஆனா அந்த பாவத்துல இருந்து மீட்டு கொண்ட தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. We have to understand and we have to understand the urgency of the gospel. இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் பிதாத்மால் பரிசுத்த ஆவி நாமத்தில் நம் ஞானஸ்தானம் எடுத்து நாம் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ திரளான கோடிக்கணக்கான ஆட்கள் அங்கு இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவர்கள். அவங்க இடத்துல யார் போய் சொல்லுவாங்க? நீங்கதான். நிறைய பேர் மறித்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவர்கள். நாளைக்கே நாம் இந்த பூலோக வாழ்க்கையில மறித்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று ஆண்டவர் நம்ம இடத்துக்கு கேட்டார்னா, இந்த மகன் உன் பக்கத்துல தானே 10 வருஷமா வேலை செஞ்சாரு, இந்த ஸ்திரீ உன் வீட்டு பக்கத்துல தானே 20 வருஷமா தங்கின, நீ எங்கேயும் போக தேவையில்லையே, பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்திரீக்கும் இந்த மகன் இடத்துல என் வார்த்தைய சொன்னியா? அட்லீஸ்ட் நீ ட்ரை பண்ணியா சொல்லி, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணியா? நான் உனக்கு கொடுத்த அதே ரட்சிப்பு மற்றவங்களுக்கும் வேணும் என்று நீ யோசிச்சு பார்த்தீங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். பிரதான ஆசாரியராக ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்காக நம்ம பரிந்து பேசி கொண்டு இருக்கிறோம், நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். டைம் will not wait for you. Time didn't wait for my brother yesterday. நேரம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நேரம் இருக்கும் பொழுது ஆண்டவர் உடைய நல்ல சேவகனாக நம்ம ஓடணுங்க. அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு, ஏன்னா ஆண்டவர் கூட சத்தியத்தை நம்ம கையில் வச்சிருக்கிறோம். ஆமென். அந்த நம்பிக்கை நம்ம உறுதியாக இருக்கணும், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஆசைக்க முடியாது. ஆண்டவர் பிரதான ஆசாரியராகவும் நமக்கு நங்கூலமாகவும் இருக்கிறார். அடுத்த வாரம் நம்ம 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போமா? கண்களை மூடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாம் பாவிகளாக இருந்தோம், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களை சந்தித்து தேவனே எங்களை நம்பிக்கை நம்பூரமாக நீர் மாறினீர். ஆண்டவரே, ஆண்டவரே பாதாளத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே பரலோக வாழ்க்கைக்கு மாற்றி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தம் எங்களுக்காக ஆண்டவரே உன் பேசக்கூடிய எங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் மன்றாடி ஆண்டவரை விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே ஆனாலும் எங்களையும் மாற்றும் ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே அந்த நல் செய்திய நற்செய்திய ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகளிடத்துல கொண்டு போகவும் ஆண்டவரே
உற்சாகப்படுத்தவும். நம்மளுடைய சொந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க பின்தங்கி போகாத படிக்கு ஆண்டவரே அவர்களை பாதுகாத்து அவர்களுக்காக ஜெபிக்குவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம், நல்ல வார்த்தை சொல்லி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்குவோம். பால் குடிக்கிற பிள்ளைகளாக இல்லாத படிக்கு அவர்களும் வளர்ந்து நல்ல மாமிசத்தை சாப்பிட்ற பிள்ளைகளாக ஆவில வளர்ந்து பலசாலிகளாக மாறத்தக்கவும் தேவனே நீர் ஆசீர்வதி. நன்றி செலுத்துகிறோம் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நீரே ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்தில் ஒப்பப்படுத்த ஜெபிக்கிறோம் ஜெபம் கீழும் நல்ல பிதாவே. பைபிள் சரி முடிஞ்சது. இந்த ஈவினிங் வந்து இங்க சர்வீஸ் இருக்கு, 7:30 சர்வீஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் கிடைச்சதுல எனக்கு வந்து அந்த கண்விழிப்பு ஆறாவது 8:00 நடக்குது. ஸோ அங்க வரக்கூடியவர்கள் அங்கே சர்வீஸ் இருக்கு. நம்ம கண்விழிப்பு ஆறாவது 8:00 இன்று இரவு, நாளை இரவு திங்கட்கிழமை இங்க 3:30 அடக்க ஆராதனை நடக்கும் இந்த இடத்துல. ஓ ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தெரியாதவர்கள் இருந்தால் தயவுசெய்து இந்த செய்தியை சொல்லிடுங்க. அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ.